யாருப்பா, நீயே ஒரு மாதிரி டல்லா இருக்க. இல்ல ஒண்ணு இல்ல. சரி நான் கிளம்புறேன், சரி கொஞ்சம் வேலை இருக்கு. அவளும் குழந்தைகளும் இங்க இருப்பாங்க, நைட் மீட் பண்ணுவோம். ஹலோ. ஹலோ, அரவிந்த் சார் இருக்கா? ஆ இருக்காரே, இதோ கூப்பிடுறேன். அரவிந்தா, உனக்கு ஃபோன். ஹலோ அரவிந்த் ஹியர். நான் தான் ஜோஸ் பேசுறேன், அதான் குண்டு ஜோஸ், இந்த பாயில இருந்து. ஹலோ. அப்படியா? ஆ இதை கொடுக்குறேன். ஒன்று கூப்பிட்டா கிடைக்கலையாமே, யாரோ ஜோஸா? ஏன் நம்பர் தெரியுற ஜோஸ் யாருப்பா? அந்த போஸ்ட்மேன் வர்கீஸோட பையனா ஜோஸ். ஃபோனை கட் பண்ணாலும் ஐ வில் கீப் டூயிங் திஸ். பாலு மாமா, சித்தப்பா, பக்கத்து ஊர்லேருந்து வந்த சித்தி, வேலைக்காரி, ஜானகி ஆண்டி, லலிதா அக்கா, இப்படி நான் யார் நம்பர்ல இருந்து வேணாலும் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். தட் மைன்ஸ் அதனால ஃபோன் எல்லாம் கட் பண்ணாதே. என்ன பண்றீங்க? ஒரு காலத்துல உங்க தாத்தா கதை சொல்ல ஆரம்பிச்சார். தசரதன்னு ஒரு சக்கரவர்த்தி இருந்தாரு. அந்த தசரத சக்கரவர்த்திக்கு எத்தனை பசங்க தெரியுமா? நாலு பேரு. நாலு பேரும் மிக மிக அழகான ஆண் குழந்தைகள். நான் இவங்களுக்கு கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆரியா, தூங்க வேணாமா? நாங்க இன்னைக்கு இங்கே தூங்கிக்கிறோம். இன்னைக்கு நீங்க இங்கே தூங்குங்க. குட் பாய். தாத்தா அந்த கதையோட பாக்கிய சொல்லட்டுமா? அந்த நாலு பசங்களும் நல்லா படிப்பாங்க. அவங்களுக்கு குரு யாருன்னு தெரியுமா? அது யாரு? வசிஷ்ட மகரிஷி. வணக்கம் தம்பி. டே அரவிந்த் தம்பி, நில்லுப்பா, எப்ப வந்த? டே அரவிந்த், நீ பெரிய ஜட்ஜ் ஆயிட்டின்னு கேள்விப்பட்ட, எவ்வளவு கிடைக்கும்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, நீ எல்லாரையும் தூக்குல போட்டுருவியாமே, ஜனங்க பேசிக்கிட்டாங்க. நான் லைப்ரரி வரைக்கும் போறேன், அப்புறம் பார்க்கலாம். அரவிந்தா கொஞ்சம் நில்லுப்பா, சாயந்தரம் சந்திப்போமா திருவிழால? என்ன இவ்வளவு பிஸியா இருக்க? அடேங்க அப்பா, கொஞ்சம் பிஸி தான்.
பாஞ்சால தேசத்து மகாராஜா அவருடைய மகள் பாஞ்சாலிக்கு திருமணம் செய்வதற்காக சுயம்வரம் ஏற்பாடு செய்தார். அந்த ராஜாவுடைய அழைப்பை மதித்து பூமியின் நாலு பக்கம் இருக்கும் மகாராஜாக்களும் வர ஆரம்பித்து விட்டனர். பெரும் வீர தீர சூரரான அந்த அரசகுமாரர்கள் எல்லாம் பாஞ்சால தேசத்திற்கு வந்தடைந்தனர். ஐயா ராஜகுமாரரே, அந்த பக்கம் எந்த மனையன் பேசிக் கொண்டிருக்கிறான்? என்ன விஷயம்? எட்டு திக்கிலிருந்தும் அரசகுமாரர்கள் வந்த வண்ணம் இருந்தனர். அரசகுமாரர்கள் என்று சொன்னேன், வானரர்கள் என்று அல்ல. அப்படி அரசகுமாரர்கள் வந்தனரா பாஞ்சாலதேசம்?